வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான சிம்பிளாக ஒரு எறா தொக்கி எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக என்ன கடுகு சீரகம் தாங்க. உங்களுக்கு இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்கணும்னா இஞ்சி போட்டுக்கோங்க. இங்கே எங்களுக்கு வந்து பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால் பூண்டு போட்டு செய்ய போகிறேன். நல்லாயிருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி போட்டு பூண்டு போட்டு செஞ்சாலும் நல்லா தாங்க இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எறாவை கழுவி ஒரு உரமாக வச்சுட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு அடி திக்கான பேன் வச்சுருக்கேன். அந்த பேனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குழிகாண்டலுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு சீரகம் சோம்பு போட்டு பொரிய விட்டுட்டேன். நல்லா பொரிஞ்ச பிறகு நல்லா பெரிய வெங்காயமாக நீல வாக்கில் மெல்லீஸாக வெட்டி போட்டிருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சள் தூளும் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் கூடவே போடுங்க, இறால் வந்து கொஞ்சம் கவுச்சுப்பாடு கொஞ்சம் அதிகமாகவே தான் வரும். அதனால் கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட போட்டுட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பிடிக்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன், அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லையா. அதனால் ஆனால் நீங்கள் பூண்டு மட்டும் போட்டு செஞ்சீங்கன்னா நிஜமாகவே சொல்கிறாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் ஏன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மாட்டீங்கன்னு சொல்கிறீங்க. சரி, அதனாலேயே நீ போட்டு தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி போட்டேன். ஓகே, நல்லா தான் இருந்தது. அப்படி ஒன்றும் குறையெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லா சூப்பராகவே தான் இருந்தது. நல்லா பிரியாணி டேஸ்ட்டும் வந்தது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின உடனே மீடியம் சைஸ் தக்காளி, சின்ன தக்காளியை ஒன்று ஒன்று பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது ரொம்ப வதங்கலாம் வேண்டியதில்லை. ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க எறாவை எடுத்துக்கோங்க. அந்த எறா பார்த்திங்கன்னா மேலே குடல்லாம் இருக்கும் இல்லைங்களா, முதுகில் அந்த நரம்பெல்லாம் எடுத்துருங்க. அது எடுத்துகிட்டு செய்யுங்க, ஏன்னா அந்த நரம்பில் பார்த்திங்கன்னா நிறைய மணல் கல்லெல்லாம் இருக்கும், அது எடுத்துருங்க. இல்லைனா கிட்னியில் வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகும் கண்டிப்பாக. அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாஷ் பண்ண சொல்ல அதை எடுத்துகிட்டு பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப நல்லது உடம்புக்கும் கூட. இப்போ நான் அந்த எறாவையும் போட்டாச்சு. நல்லா போட்டுட்டு வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாயத்தில் தான் போட போகிறேன். நம்ம வீட்டிலேயே எல்லா மசாலாவும் போட்டு அரைப்போம் இல்லைங்களா, குழம்பு மிளகாய் தூள், மிளகாய், தனியாய், மற்ற மசாலாலாம் போட்டு அரைக்கிறது. அது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இதையும் நல்லா போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் தண்ணின்றது ஊற்ற போகிறது கிடையாதுங்க, ஏன்னா எறா சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வேக வைக்க சொல்ல நிறையவே தண்ணி வரும். அதே போல் கடம்பான் நண்டுலாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தண்ணி வந்துடும். அதெல்லாம் அதனால் நம்ம தண்ணி அவசரப்பட்டு ஊற்றவே கூடாது. இப்போ நான் தண்ணி ஊற்றாமலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். நான் ஒரு ட்ராப் தண்ணி கூட ஊற்றவே இல்லை இதில், ஆனால் இதில் இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. அதே போல் நிறைய தண்ணி ஊற்றுட்டிங்கன்னா எறா ரொம்ப நேரம் தண்ணி சுண்டணும் சுண்டணும் சொல்லி வச்சிட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஆனால் எறாவோட தண்ணியிலே நம்ம அழகாக தொக்கு பண்ணி எடுத்திங்கனாக்கா எறா வந்து உங்களுக்கு ரப்பர் மாதிரிலாம் ஆகாமல் கரெக்டாக உங்களுக்கு சாஃப்ட்டாக வெந்து வரும். இது அப்படியே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாக்கா தூவி இறக்குனிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதிலேயே நீங்கள் சாப்பாடு கூட போட்டு கலந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் வந்து இது தொக்கல் நாளிட்டு கடாயில் போட்டு சாதம்லாம் போட்டு பரட்டி சாப்பிடுவேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் கடாய் சாதம்லாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் தொக்குலாம் செஞ்சுட்டு பரட்டி சாப்பிட சொல்லி நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. இவ்வளோதாங்க, இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி. நீங்கள் மிளகு பிடிக்கணும்னா மிளகு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் தாராளமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தமல்லியாக தூவி இறக்கிட்டு அழகாக ஒரு பிளேட்டில் பரிமாறினீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சாப்பாடு, ரசம், சாம்பார் எல்லாத்துக்குமே நல்லா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளுங்க, செய்ய தெரியாதவங்க கூட பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ 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 ஸோ மச்.